ஹாய் பெஸ்ட் தமிழகங்களை வரவேற்கிறேன். திஸ் இஸ் சுதாகர் ரேண்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா சைக்கோ கில்லர் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் டூ. பார்ட் ஒன்று ஏற்கனவே போட்டிருக்கு, பார்க்காதவங்க ஐகானில் கொடுக்குறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது வர படம் பார்த்தீங்கன்னா ஷா 7. 2010 வந்த படம், ஆர்ஆர் மிஸ்ட்ரி மூவி. ஐஎன்டிபியில் 5.6 கொடுத்துக்கிறாங்க 10. அதாவது சைக்கோ கில்லர் மூவினாக்கா எப்போவுமே வந்துட்டு ஷா மூவி இந்த இருக்கும். பார்ட் ஒன்லேருந்து பார்ட் 7 வரைக்கும் எப்படியே எல்லாமே இருக்கும். அதை நான் பார்ட் 7 நான் ஏன் எடுத்துருக்கேன்னா, இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான படம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கதை ஸ்டோரியில். இந்த ஸ்டோரியில் அதாவது நம்ம டிடெக்டிவ் வந்து மாட்டிப்பார், டிடெக்டிவ் அப்புறம் ஹீரோக்கும் வில்லனுக்கு நடக்கிற ஒரு சம்பவத்தை அழகாக எடுத்திருப்பாங்க. எப்படி இருந்தாலும் மாட்டிப்பாங்க, அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு, அதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து திடீர்னு பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் தெரிஞ்சு, அதாவது ஹாய் பாய் சொல்கிற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார். அவர் வந்து அவர் வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நான் புதுசாக வந்திருக்கேன் இந்த ஊருக்கு, ஸோ வாங்க சொல்லிட்டு அவரும் வந்திருப்பார். அவரும் வந்துட்டு அப்புறம் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போயிடுவார். அப்புறம் வந்து அவருக்கு ஒரு அவர் வந்து ஒரு கிஃப்ட் வந்து அனுப்புகிறார் வீட்டுக்கு. இந்த மாதிரி தேங்க்யூ, எனக்கு வந்து என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, உங்கள் சாப்பாடு கொடுத்துக்கு நன்றி சொல்லி சொல்லுவார். அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூஸாக டெய்லி அந்த கிஃப்ட் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி அவர்கிட்ட போய் கத்திடுவார். கத்துது பிறகு அதுக்கப்புறம் அவர் வந்து என்னென்ன நடக்குதுன்னு தான் மொத்த கதையாக இருக்கும். ஒரு கதை, திரைக்கதை, ஒரு வசனத்தை எந்த அளவுக்கு எழுதணும், எந்த அளவுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டர் சூப்பராக கொடுத்துருப்பார். கொஞ்சம் ஸ்லோவாக போவோம், ஸ்லோவாக போகிறது மட்டும் ஃபீல் பண்ணாதீங்க, அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இது ஒரு அடல்ட் அண்ட் சைக்கோ கில்லர் மூவி. அதனால 18+ மட்டும் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் மூணாவது வர படம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி. 2003 வந்த படம், த்ரில்லர் மிஸ்ட்ரி மூவி. ஐஎன்டிபி 7.3 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படத்தை ஸ்டோரி பார்த்தா ஒரு 10 வந்து ஒரு ஹோட்டல் ரூமுக்கு போகிறாங்க, தனித்தனியாக ஒரு ரூமில் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு வந்து கத்தும், அதை பார்த்தா அந்த பொண்ணு வெளியே வந்துட்டு பார்த்தா அந்த பொண்ணு செத்துரும். அதுக்கு பிறகு அந்த பொண்ணுக்கு வந்து இன்னொரு பொண்ணுக்கு வந்து ஒரு சாவி கிடையாது, அந்த சாவி எடுத்துக்கிட்டு அந்த கது ஓப்பன், 9வது நம்பர் ஒரு நம்பர் கிடைக்கும், அந்த கது ஓப்பன் பண்ணால் அந்த இடத்துல இருக்கிறவங்க ஒருத்த செத்துருவான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு சாவி கிடைக்கும், அந்த சாவி எடுத்துக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு, அதாவது 9th ரூமுக்கு போனால் அந்த இடத்துல ஒருத்த செத்துருவான். இந்த மாதிரி யார் சாவறாங்க சொல்லிட்டு, எதுக்கு சாவறாங்க சொல்லி, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க சொல்லிட்டு, அப்புறம் அந்த 10 எத்தனை பேர் வந்து வெளியே வர்றாங்க சொல்லிட்டு மொத்த கதையாக இருக்கும். சூப்பரான மூவி, அதாவது ரொம்ப வைலன்ஸாக இருக்கும், அதாவது ரொம்ப அடல்ட் இருக்கும், வைலன்ஸ் இருக்கும். அதனால 18+ மட்டும் பாருங்கள், ஃபேமிலியாக பார்க்காதீங்க. நம்ம லிஸ்ட்ல 2வது ஒரு படம் பார்த்தீங்கன்னாக்கா வல்ஃப் கிரேக். 2005 வந்த படம், ஆர்ஆர் த்ரில்லர் மூவி. ஐஎன்டிபி 6.2 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு குரூப் வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டு, அதாவது ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து கார் வந்து ஸ்டாப் ஆகிடுது. அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து டூரிஸ்ட், அதாவது டூரிஸ்ட்னால அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதாவது யாராவது பார்க்க வந்து புதுசாக தான் பிடிக்கும். அவர் தான் பார்த்தாக்கா சைக்கோ கில்லராக இருப்பார். அவங்க எல்லாரும் அவர் கொல்லிட்டே வருவார். அதுலேருந்து எப்படி அவங்க தப்பிச்சுட்டு வராங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம், அந்த மொத்த கதையாக இருக்கும். சூப்பரான படம் தான், நல்லாயிருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வர படம் பார்த்தீங்கன்னா ராங் டேர்ன். 2003 வந்த படம், ஆர்ஆர் த்ரில்லர் மூவி. ஐஎன்டிபி 6.1 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த மூவி தாங்க ஒரு, அதாவது பிசிக்கல், அதாவது ஒரு த்ரில்லரான மூவினா, அதுக்கப்புறம் சைக்கோ த்ரில்லரான மூவினா இந்த மூவி தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச படம் சொல்லலாம். பார்க்காதவங்க இப்போ போய் பார்த்துருங்க, அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். ஒரு குரூப்பு, அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்துட்டு, அதாவது ட்ரிப்புக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா கார் வந்து அங்கே ஸ்டாப் ஆகிடும், ஒரு ஃபாரஸ்ட், அதாவது ஒரு காட்டில். அந்த காட்டில் வந்து திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து பிசிக்கல், அதாவது எக்கச்சக்கப்போ சைக்கத்தில் இருங்க வந்து அந்த இடத்துல வந்துட்டு அவங்க வந்து கொல்லுவாங்க. ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கொல்லிட்டே வருவாங்க, அதுலேருந்து யாராவது தப்பிப்பாங்களா. அதுக்கப்புறம் நமக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப வைலன்ஸாக இருக்கும், ரொம்ப பயங்கரமாக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதாவது 18+ மட்டும் பாருங்கள், சில அடல்ட் கூட இருக்கும். அதனால் சொல்கிறேன், இந்த மூவியில் உங்களுக்கு எந்த மூவி பிடிச்சிருக்கு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மூவிஸ்லாம் எங்களுக்கு வேணும்னா நான் டெலிகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக வந்துட்டு கேட்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஆல்வேஸ் பி ஹாப்பி.